என்னோட பேர் மீரா. 2 டேஸாக எனக்கு இந்த மாதிரி வலி, இங்கே டிஸ்சார்ஜு அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. நான் 2 டேஸ் வீட்டில் தானே ட்ரை பண்ணாங்க, ஹாட் வச்சு செல்ஃபாக ட்ரீட் ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அந்த வலி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போது ஹாஸ்பிட்டல் வந்து இவள் சொல்லிட்டாங்க, அது மட்ராஸ் ஆகி கன்ஜன்டிவைட்டிஸ் இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே அவள் ஆன்டிபயோட்டிக்ஸ், ட்ராப்ஸு, லூப்ரிகன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் இந்த டைமில் இது நிறைய ஸ்ப்ரெட்டிங்காக இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் அவேராக இருங்க, ஏதாவது இந்த மாதிரி ரெட்னஸ் டிஸ்சார்ஜ் ஏதாவது வந்துருச்சுருந்தா ஹாஸ்பிட்டல் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய பேர் சரவணன். எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து கண்ணில் வந்து ரொம்ப வலியாக இருந்தது, பெயினாக இருந்தது, ஒரே ரெட்னஸாக இருந்தது, ஒரே இச்சிங்காக இருந்தது. ஸோ என்ன ஏதுன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஐன் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெட்ராஸ் ஐன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பரவும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு டாக்டர் என்ன ஆலோசனை தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். நீங்களே ட்ராப்ஸ் வாங்குறது, நீங்களே மருந்து போடுறது அதெல்லாம் தவிர்க்கப்படணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நீங்களே ஒரு மருத்துவர் ஆலோசனை படிச்சுட்டு அவங்க என்ன ஆலோசனை தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். என் பேர் மணிமேகலை மோகன். எனக்கு மெட்ராஸைன்னு சொல்கிற கண் வலி வந்திருக்கு. வந்து டாக்டர்கிட்ட நானாக மெடிசன் எடுத்துக்காமல் டாக்டர்கிட்ட வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் படி அந்த கண்ணுக்கு மருந்தை விட்டு இப்போ எனக்கு நல்லாவே இருக்குது. எப்போவுமே செல்ஃப் மெடிசன் எடுக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல வந்து டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம ஒரு மெடிசன் வாங்கிட்டு போய் அதை நம்ம அவங்க சொல்கிற டைமிங்க்கு விட்டு மற்றவங்களோட நம்ம வந்து மிங்கிள் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து கண்ணை சேஃப்டியாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கும் க்யூர் ஆகும், நம்மளால் மற்றவங்களுக்கும் பரவாமல் நம்ம தடுக்க முடியும். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கும் நல்லது, சோசியலில் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியும் நம்ம ஃபீல் பண்ணலாம். நன்றி. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.